Hi everyone, hope everyone is doing good. So, in this video, we will talk about the two most popular sunscreen products. So, on the sunscreen products, the first one is the La Shield Physco Matte Sunscreen Gel. So next one pathina vandu Suncross matte finish soft sunscreen gel adona. So indha rendu sunscreen me vandu nama combine panni paakalam. So let's move into the video. So first indha rendu sunscreen la appadi enna special appdin pathina vandu rendume complete physical sunscreen, chemical filters kadaiyadhu. So which means allergic reactions varadhukku vandu chance romba kammi. So sensitive skin irukravanga dharalama indha rendu sunscreen me use pannalam. So physical sunscreen in the sense both the sunscreen contain micronized zinc oxide, 25% zinc oxide. So zinc oxide pathi already na enoda videos la nagave solirken. It is one of the superior sunscreen ingredients. So both UVA and UVB rays against are effective argum, even infrared light and visible light against are kuda effective argum. So zinc oxide vandu rendu sunscreen ingredient rendu sunscreen lume vandu main ingredient ah use pannirukanga. So na ipa solla mundhe vandu micronized zinc oxide appdin sonna. So micronized zinc oxide kum matha sunscreen la irukra normal zinc oxide kum enna difference nu kettingna, normally vandu nariya per sunscreen apply pannumbodhu main ah ungalku irukra issue pathina vandu face la vandu or white film form aagudhu, adu vandu paakkaradhukku nalla illa, cosmetically elegant ah illa appdin feel panninga. But in the micronized zinc oxide la enna pandranga appdi pathina and the particle oda size vandu rombave vandu kammi pannirupanga. So ungalku face la vandu and the white cast form agadhu. So it will be cosmetically elegant. Neenga vandu face la apply pannumbodhu ungalku anga patch patch and the white cast vandu theriyadhu. So indha rendu sunscreen lume vandu and advantage irukku because both the sunscreen contains 25% micronized zinc oxide. So adhu vandu rendukkume one of the main advantage. மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு சன்ஸ்கிரீன்லயுமே இன்கிரீடியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். சோ போத் தி சன்ஸ்கிரீன் கண்டெயின் மைக்ரோனைஸ்டு ஜிங்க் ஆக்சைட், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து சிந்தட்டிக் சிலிகோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க லைக் ஐசோஸ்டெரிக் ஆசிட், அப்புறம் வந்து பாலிஹைட்ராக்சி ஸ்டெரிக் ஆசிட், சைக்ளோபென்டோசைலாக்சின் எல்லாம் வந்து ரெண்டு சன்ஸ்கிரீன்லயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிந்தட்டிக் சிலிகோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் சில்கி ஃபீல் கொடுக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த சிந்தட்டிக் சிலிகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைமெத்திகோன் கிராஸ் பாலிமரோட வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க, அது ரெண்டு சன்ஸ்கிரீனுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து கம்பைன் பண்ணும்போது தே ஃபார்ம் ஏ வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேரியர் ஆன் அவர் ஸ்கின். ஸோ தட் இஸ் ஒன் மெயின் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ போத் தி சன்ஸ்கிரீன் கண்டெயின்ஸ் டோகோபெரைல் அசிடேட், அதாவது விட்டமின் டி. மற்றபடி இன்கிரீடியன்ஸில் ரெண்டு சன்ஸ்கிரீன்லையும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ போத் தி சன்ஸ்கிரீன் கண்டெயின்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் இன்கிரீடியன்ஸ். ஸோ லேபிள் பற்றி பார்த்தோன்னா வந்து ரெண்டு சன்ஸ்கிரீனுமே வந்து எஸ்பிஎஃப் 50+ அண்ட் போத் தி சன்ஸ்கிரீன் மென்ஷன்ஸ் PA 3+. ஸோ பிஏ பற்றி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இட் மீன்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் யூவிஏ ரேஸ். இதில் வந்து 3+ கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் ஹை ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 8 hours. ஸோ இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா வந்து நிறைய சன்ஸ்கிரீனில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் எவ்வளோ ஹார்ஸ்க்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு இருக்காது. ஸோ அது வந்து நம்ம அந்தளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அக்கார்டிங் டு ரூல்ஸ் இஃப் ஏ சன்ஸ்கிரீன் மென்ஷன்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அது வந்து எவ்வளோ ஹார்ஸ், 8 hours-ஆ 16 hours-ன்னு வந்து ப்ராடக்ட்லாம் அவங்க மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனுமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபார் 8 hours அப்படின்னு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த குட் திங் அபவுட் போத் தி சன்ஸ்கிரீன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கெமிக்கல் ஃபில்டர் ஃப்ரீன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ கம்ப்ளீட்லி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ன்றதுனால மெயின் அட்வான்டேஜ் ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது சில்ட்ரன் மோர் தென் 6 months-க்கு இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பிகஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் தீஸ் டூ சன்ஸ்கிரீன்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் சேம், அப்புறம் வந்து நெட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே 50 grams தான். ஸோ ரெண்டுமே வந்து ஜிங்க் ஆக்சைடு, எஸ்பிஎஃப், பிஏ, வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபார்முலா ரெண்டுமே சேம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே அரௌண்ட் 600 rupees, ஒரு 30 to 40 rupees வந்து அதிகமாக இருக்கலாம் ரெண்டுமே. ஸோ ஏதாச்சும் ஒன்று என்னோட ப்ராடக்ட்டை விட. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ப்ராடக்ட்டும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ எப்படி இதுக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நான் எதை வாங்குறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் செட் ஆகுதா இல்லைன்னு தெரியும். ஏன்னா நான் அது உண்மையிலே நடந்த ஒன்று சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து சன்க்ராஸ் மேட் ஃபினிஷ் சாஃப்ட் எஸ்பிஎஃப், இது தான் நான் வாங்கினேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லா ஷீல்டு ஃபிஸ்கோ மேட் சன்ஸ்கிரீன் ஜெல் வாங்கினாங்க. ஸோ ஒரு 3 days வந்து யூஸ் பண்ண, ரெண்டு பேரும் ஒரே நாள் தான் வாங்கினோம், ஒரு 3 days வந்து யூஸ் பண்ணியிருப்போம்.
இந்த சன்கிராஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேஸில் போடும்போது ஒயிட் கேஷ்லாம் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. ஸோ ஐ ஃபீல் குட் அபவுட் இட். பட் என்னன்னா வந்து என் ஃபேஸ் ரொம்ப கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து டல் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து நம்ம பவுடர் போட்டோம் அப்படின்னா வந்து அந்த டல்னஸ் வந்து ஓரளவுக்கு சரியாயிடும். பட் ஈவன் ஆஃப்டர் தட் ஐ ஃபெல்ட் டல்னஸ் பர்சிஸ்டட். பட் அட் த சேம் டைம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த லாஷ் அண்ட் ஃபிஸ்கோ மேட் போட்டப்போ அவங்களுக்கு அதே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன பிளான் பண்ணோம்னா வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்கின்க்கு வந்து இது செட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து லாஷில் ஃபிஸ்கோ மேட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவங்க வந்து சன்கிராஸ் சாஃப்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்னாச்சுன்னா வந்து லாஷில் ஃபிஸ்கோ மேட் சன்ஸ்கிரீன் ஜெல் வந்து என்னோட ஃபேஸ்க்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இது நான் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து மேலே நான் பவுடர் போடும்போது எனக்கு சுத்தமாக அந்த சன்ஸ்கிரீன் போட்ட இதுவே தெரியல. ஃபேஸ் வந்து பிரைட்டாக தான் இருந்துச்சு, அந்த டல்னஸ் சுத்தமாக தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து சன்கிராஸ் மேட் ஃபினிஷ் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா வந்து போத் தி சன்ஸ்கிரீன் கண்டெயின் சேம் இன்க்ரீடியன்ஸு, எல்லாமே சேம் தான் இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனில், பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. பட் அந்தந்த ப்ராடக்ட் வந்து அவங்கவுங்க ஸ்கின்ல நீங்கள் போட்டு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அது சூட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தெரியும். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு நல்லா செட் ஆகலாம், பட் இன்னொருத்தருக்கு வந்து அது சரியாக செட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனுமே வந்து நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஸோ எது வந்து காஸ்ட் வந்து நீங்கள் கேட்குற இடத்துல கம்மியாக சொல்கிறேன்னா அந்த சன்ஸ்கிரீன் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ கேன் கண்டினியூ யூஸிங் தட் சன்ஸ்கிரீன். பட் அது வந்து உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த சன்ஸ்கிரீன் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த இன்னொரு சன்ஸ்கிரீன் நீங்கள் அதில் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போத் தி சன்ஸ்கிரீன்ஸ் ஆர் ஈக்குவலி குட். ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.